வெல்கம் டு ஜாக் அண்ட் ஜில் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா வெண்ணிலா கேக் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து பட்டர் வேணும், 3 eggs, பவுடர் சுகர், ஆல் பர்பஸ் ஃப்ளோரு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஃப்ரெஷ் க்ரீம் அண்ட் பட்டர் பேப்பர். அப்புறமா வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் நிறையா வீடியோஸ் போட முடியும். இப்போ வந்து நாங்க வெண்ணிலா கேக் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மெஷரிங் கப் ஃப்ரெண்ட்ஸ், மெஷரிங் கப்பில் நான் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் வந்து 2 கப் எடுத்துக்கேன். அப்புறமா வந்து பவுடர் சுகர் வந்து 1 கப் எடுத்துக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை வந்து நம்ம 3 எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பட்டர் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு பட்டர் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நைஃப் அங்க வச்சுட்டு நல்லா தடவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பட்டர் போட்டாச்சு. அப்புறமா நம்ம எக்கு நம்ம ஏற்கனவே பிரேக் பண்ணி வச்சுருக்கோம், இப்போ ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து நீங்கள் இப்படியே பீட் பண்ணுறீங்கன்னா அப்படியே தான் பண்ணும் ஓகேங்களா. இல்லைன்னா மாறிட்டீங்கன்னா அப்புறமா கேக்கு நம்ம பட்டரும் எக்கும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ளோர் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆல் ப்ரஃபஸ் போட்டாச்சு. எஸ் எஸ், இப்போ நம்ம பீட் பண்ணுவீங்க கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பவுடர் சுகர் ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, வெண்ணிலா எசன்ஸ் நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பேக்கிங் சோடா. ஓகே, இப்போ வந்து வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம பிரேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பட்டர் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் பட்டர்லாம் க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்ச பேட்டரை வந்து நம்ம இப்போ நம்ம பேட்டர் ஈவனாக ஆக்கிறதுக்கு நல்லா தட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் தவாவை ப்ரீஹீட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கேஸ் வந்து சிம்மில் தான் இருக்கணும் ஓகேங்களா. இப்போ நம்ம கேக் பேட்டரை தூக்கி வைக்கலாம். ஓகே, 45 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம க்ரீம் பண்ண போகிறோம், பிஸ்தா க்ரீம் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பவுடர் சுகர், ஃப்ரெஷ் க்ரீம், அப்புறமா பிஸ்தா எசன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு விப்பிங் க்ரீம் எடுத்துக்கலாம் போதும். அப்புறமா பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட்
பண்ணியாச்சு. அப்புறமா இந்த பிஸ்தா வந்து நம்ம 3 drops போடணும். ஓகே, இப்போ வந்து நம்ம நல்லா கலக்கலாம், பீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேக் வந்து பேக் ஆயிடுனே இதை அப்படியே அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ கேக் வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்து பிளேட்ல வச்சிடலாம். கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து க்ரீம் வந்து பாலித்தீன் கவர்ல ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். வந்து கொஞ்சம் நேரம் ஆரம்பித்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நம்ம பிளேட்ல போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தாத்த மேலே கவுட்டி வச்சுட்டு இப்போ அப்படியே போட்டுக்கி பண்ணுவோம். பட்டர் பேப்பரை எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கேக்கை திருப்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேக் கேக்கை தூக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே பேட்டா.